கருத்து தெரிவித்து விட்டேன். ஐபிஎல் நடக்கிற போது அதை பார்க்க விருப்பப்படுபவர்கள் தான் போக போகிறார்கள். யாரையும் கட்டாயப்படுத்தி அழைத்துச் செல்லப் போவதில்லை. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் முக்கியமானது என்று நினைக்கக்கூடியவர்கள் போகாமல் இருக்கலாம், இந்த மேட்சை தவிர்க்கலாம். இது ஒரு விளையாட்டு. இப்போ தமிழ்நாடு முழுதும் 26,000 மேற்பட்ட பிராந்தி கடை, சாராய கடை இருக்குது. அதில் போய் விருப்பப்படுறவங்க குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா சாராய கடையும் மூடட்டும் போதில்ல, அப்புறம் ஐபிஎல் மேட்சை மூடலாம். ஃபஸ்ட்டு இந்த 6,000 சாராய கடையை அடைச்சி எதிர்ப்பேன். மக்கள் யாரும் போகக்கூடாது, குடியக்கூடாதுன்னு எல்லா கடையும் காவிரி நதிநீர் மேலாண்மை அமைக்கிற வரைக்கும் எல்லா சாராய கடையும் முதல்ல மூடிட்டு அப்புறம் ஐபிஎல் மேட்சையுமே மூடிடலாம். அழுத்தம் யாருக்கு கொடுக்கறது? கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு. கர்நாடக அரசு கர்நாடக மக்களுடைய உரிமைக்கு தான் போராடுவோம். நடுவன் அரசு பொதுவான அரசு, நடுவன் அரசு நியாயத்தை செய்யணும், அவங்களா செய்ய வேணாம். உச்சநீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய மிக உச்சபட்ச நீதி ஸ்தாபனம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மத்திய அரசு முதல்ல நிறைவேற்றட்டும். மத்திய அரசு நிறைவேற்றிய பிறகு கர்நாடகத்தில் இருக்கிற அரசு கேட்கவில்லை என்றால் அப்போ கேளுங்க, ஏன் கர்நாடக அரசு செய்யலை? உச்சநீதிமன்றம் சொல்லியது, மத்திய அரசு ஆணை போட்டிருக்கிறது, அதை ஏன் கர்நாடக அரசு செய்யவில்லை என்று கேளுங்கள். அதில் நியாயம் இருக்குது. மத்திய அரசு ஆணையே போடாமல் அவங்களா தண்ணீரை திறந்து விடுவானா? அந்த மாநிலத்தில் இருக்கிற உரிமை மக்கள், அந்த மாநிலத்தில் இருக்கிற அரசு, அந்த மாநிலம் தான் போராடுவாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து மத்திய அரசு ஆணை போட்ட பிறகு செய்யவில்லை என்றால் நானே போய் சீதாராமையை பார்க்கலாம், அன்னை சோனியா காந்தி அம்மாட்ட சொல்லலாம், ராகுல் காந்திகிட்ட சொல்லலாம், வேண்டுகோள் விடுக்கலாம். இப்போ மத்திய அரசை கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக கர்நாடக அரசை கேள்வி கேட்பதில் என்ன நியாயம் இருக்குது? நாங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசித்தான் இந்த முடிவெடுத்தோம். நானும் திமுக செயலாளர் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் பொது உடைமை கட்சி விடுதலை சிறுத்தை, நான் சொன்ன மாதிரி எல்லா கட்சியில் தலைவர்களும் சேர்ந்து தான் பேசி கருப்பு கொடி காட்டுவது என்று முடிவு செய்தோம். அவர் ஹெலிகாப்டரில் போகிற காரணத்தினாலே அவர் ஹெலிகாப்டரில் கீழே வந்து காரில் போகலை. அதனால் ஒரு இடத்துல கூடி நின்று அவருக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே எல்லோரும் கருப்பு உடை அணிவது, கருப்பு சட்டை, கருப்பு சேலை, இப்படி கருப்பு உடை அணிவதென்றும் இல்லங்களிலே கருப்பு கொடி ஏற்றுவதென்றும் முடிவு செய்தோம். அதன்படி தமிழ்நாடு முழுதும் இல்லங்கள் தோறும் எல்லோரும், கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும், மோடிக்கு மத்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்ட தங்களுடைய இல்லங்கள் மேலேயோ முன்னேயோ கருப்பு கொடி ஏற்ற வேண்டும், கருப்பு ஆடை அணிய வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பிலே நானும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டம் காங்கிரஸ், திமுக எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற போராட்டம்.